அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ப்ரீயை பாஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டாக கூட பாருங்கள். இதே தான் போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன், அதே தான் திருப்பி சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் மிக முக்கியமான ஒன்று. இது வரக்கூடிய புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செஞ்சிடுங்க. முக்கியமாக வந்து நடக்க போகிற பலன்கள் கோச்சார ரீதியாகவும் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் புதன் சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த உடைய டச்சையும் நாங்கள் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அமைப்புக்கு இந்த குடும்ப சூழ்நிலை உறவுகள் இந்த நிலையெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோடைய தொடர்ச்சியும் சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் சில வீடியோவில் வந்து சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். அது காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு கோச்சார ரீதியாகவும் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அப்போ இந்தந்த ராசி இந்த அமைப்பில் இந்த நிலையில் இந்த டைமில் இது ஏற்படுது. அப்போ இந்த டைமில் அந்த வீடியோ போட பார்த்தா அது ஒரு அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், அது உங்களை ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக ஏற்படும். அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கோம். ஸோ அஞ்சு அதிசயம் நடக்க போதுன்னு அந்த அஞ்சு அதிசயத்தையும் பெறுவதற்கு தொடர்ச்சியாக பரிகாரங்கள் செய்ய வேண்டும். பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கஷ்டமான பரிகாரங்கள்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. நம்ம பயிற்சி வகுப்பில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு சொல்லக்கூடிய விஷயத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சம் 20-25 நிமிஷம் அவ்வளோதான். அப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். அந்த விஷயத்த பண்ணும்போது ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களில் புதன் சூரியன் சூரியன் செவ்வாய் வருகின்ற புதன் ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷன் ஒரு கோபம் ஒரு விரக்தியான நிலையை வந்து வச்சிக்கிட்டு ஒரு வேலையை செய்யாதீங்க. அது உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒர்க்காக இருக்கலாம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் சொல்கிறதாலும் இருக்கலாம். அந்த டிப்ரெஷனோடு போய் நீங்கள் செய்யும்போது ஆப்போனன்ட் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஆப்போனன்ட் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடைகள் ஏற்படலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் தப்பான முடிவு எடுக்க வைக்கும். தப்பான முடிவுக்கு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பங்குச்சந்தை ஈடுபடுற விஷயமாக கூட இருக்கலாம், கூட எடுத்துக்கலாம். மேலே ஏறிடும், ப்ராஃபிட் பண்ணிவிடுவோம், டக்குன்னு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு டக்குன்னு அவசரப்பட்டு என்ட்ரி அடிக்கிறது மாதிரி. என்ட்ரி அடிக்கிறது ஜஸ்ட் ஒரு 2 கட்டை விரல் தான் யூஸ் ஆகுது நம்ம ஃபோனில் கொடுக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சில நிமிடங்களில் இழந்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஏற்படுத்திக்காதீங்க, ஓகேங்களா? அதுதான் வந்து நரம்புன்ற கிரகம் புதன், செவ்வாயின்ற கிரகம் கோபம், இது ரெண்டுமே எப்பயுமே அவசர அவசரமாக முடிவெடுக்க வச்சு இழப்புகளை சந்திக்க வைக்கும். சரிங்க, இழப்பு சந்திச்சிட்டேங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், மீண்டு வர்றதுக்கு என்ன வழிங்க? ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு சொன்ன வீடியோவில் சொன்னதை திருப்பி இதில் கொஞ்சம் டச் பண்ணுறேன். பிரேக் கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அடுத்தது சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக அரசு வேலை அரசு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு இல்லை வேலை சம்மந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் எக்ஸாமு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும்போது அந்த டச்சில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சூரிய நமஸ்காரன்றதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஏன் 3 பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிறுக்கு சூரியனுடைய கிரகம், சூரியனுக்குரிய நாள், அந்த சூரியனுக்கு நட்பு கிரகமாக வரக்கூடியது இந்த குரு. அதாவது பாதி சுபர் பாதி அசுபர் அப்படின்ற நிலை ஏற்படும், அது ஒரு விஷயம். அப்போ வந்து 3 பேருக்கு வாங்கி கொடுக்கும்போது குருவோடைய நிலை ஆக்டிவேட் ஆகும். குருவோடைய நிலை ஆக்டிவேட் ஆகும்போது பணம் வந்து எதிர்பாராத பண வரவுன்றதை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த எதிர்பாராத பண வரவுன்றது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு விஷயத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இதுதான். இப்போ நான் இந்த சப்ஜெக்ட் பேசுனதுலேயே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் பெற்றவுடன் அது ஒரு சொத்து விற்கிறது வரக்கூடிய பணமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? அதை பற்றி பேசினா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஆனால் அந்த காசை வந்து நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கோல்டு 30%, ஷேர் மார்க்கெட்டில் 30%, 40% இடம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பிரித்து போடலாம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டுன்னு பார்த்து இந்த இடத்துல பயப்பட வேணாம். ஒரு ITC ஷேரு, ஒரு
பிரிட்டானியா ஷேர் இந்த மாதிரி வந்து வேல்யூ உள்ள ஷேர் வந்து பிரித்து ஒரு 10 கம்பெனியில் ஒரு கம்பெனிக்கு 10,000 வச்சுக்கலாம், 10 கம்பெனி 1,00,000 போடுறீங்க, போட்டு அந்த காசு நீங்கள் இப்போ உடனே லாபம் மூலம் பார்க்கக்கூடாது, வருஷம் கணக்கில் அதை நீங்கள் அதை விட்டுருணும், அப்போ தான் அது ப்ராஃபிட்டாக வரும். நான் இங்கே இன்ட்ரா ட்ரேவோ ஆப்ஷன் ட்ரேடிங்கோ கால் புட் ஆப்ஷனோ சொல்லலை, நான் சொல்கிறது லாங் டைமுக்கு நீங்கள் ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றேன். மிக முக்கியமாக வரக்கூடிய பணம் உங்களால் உங்கள் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணவே முடியாத சில பேருக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி பேர்லேயோ, உங்கள் கணவர் பேர்லேயோ, உங்கள் குழந்தைகள் பேர்லேயோ, உங்களுடைய அம்மா பேர்லேயோ, அப்பா பேர்லேயோ, மிக முக்கியமான நபர்களின் பேர்லேயோ பிரித்து கூட போட்டு வைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மைனஸில் ஆனாலும் மற்ற விஷயங்கள் அது அந்த நிலை தாங்கி நிற்கும். இன்னொரு மிக முக்கியமான ரகசியம் இதுதான், மிக முக்கியமான ரகசியமே இதுதான், இவ்வளோ தூரம் பேசுகிறத விட மிக முக்கியமான ரகசியம் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பணத்தை வந்து மேக்ஸிமம் பிரித்து போடும்போது அதில் பாசிட்டிவாக இருக்கும். அது முதலீடுன்ற விஷயத்து மட்டும் இல்லை, உறவுகள் சகோதரருடைய கணக்கு வங்கி சகோதர கணக்கில் போடும்போது செவ்வாய் பலமாயிடும், அப்பாவுடைய கணக்கில் போடும்போது சூரியன் பலமாயிடும், அம்மாவுடைய அக்கௌண்ட்டில் போடும்போது சந்திரன் பலமாயிடும், மாமியாரோட அக்கௌண்ட்டில் போட பார்த்தோம் சந்திரன் பலமாயிடும், வீட்டில் மூத்த சகோதர சகோதரிகள் தாய் தன்னுடைய அம்மாவோ தம்பியோ தங்கச்சியோ இது எல்லாமே சந்திரன், அது எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து மூத்த சகோதர பண்ணும்போது சனியோட ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் தாத்தா அக்கௌண்ட்டு பாட்டி அக்கௌண்ட்டு இப்படி எல்லாருமே சொல்லலாம், அதெல்லாம் ராகு கேது. அப்போ வந்து இந்த இடத்துல எல்லா கிரகமும் பலம் சேர்ப்பதற்கும் இது உதவும். உங்கள் பணம் வந்தோடைய நிலை வந்து தேவையில்லாமல் கரையாது நீங்கள் இப்படி போட்டு வைக்கும்போது. நான் இதெல்லாம் ஏன் இது இந்த இந்த ஆப்ஷன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு பணம் தங்காத நிலையில் இருக்கலாம், அல்லது தொழில் செய்து மிகப்பெரிய இழப்பில் சந்தித்து கடைசியாக மிஞ்சக்கூடியது சில தொகைகள் இருக்குது. இப்படி சில விஷயங்கள் ஏற்படும் போது இதை பிரித்து போடும்போது நல்லது, திருப்பி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னதில் திருப்பியும் சொல்லக்கூடிய விஷயம், 10 கோடி ரூபா வச்சுருக்கீங்க, 9 கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு, 1 கோடி ரூபா இருந்தால் அந்த 1 கோடியை 8 பேர் அக்கௌண்ட்டில் 10-10 லட்சமாக பணம் போட்டு சேவ் பண்ணிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு திருப்பியும் அந்த 1 கோடியை போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. சிலர் பண்ணுவாங்க அந்த மாதிரி மிஸ்டேக். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்கள் மனைவியோ, உங்கள் கணவரோ, நண்பர்களோ யாரோ சொல்லலாம், ஏன் நீங்கள் அவங்க பேரெலாம் போட்டு வைக்கிறீங்க, ஏன் அதுமாரி அப்படின்னு உங்கள் மனைவியை உங்களுக்கு கோவப்படலாம், உங்கள் தங்கச்சி கோவப்படலாம், அண்ணன் கோவப்படலாம், தம்பி கோவப்படலாம். இப்படி பிரித்து போடும்போது ஒரு வித நன்மைகளும் உண்டு, ஓகேங்களா? இது யாருக்குன்னு எல்லாருக்கும் பொருந்தாது, ரொம்ப அடிபட்டு நஷ்டப்பட்டிருக்கவங்களுக்கு பொருந்தும். திருப்பி நான் நஷ்டப்பட்டு மீண்டு வந்து எதிர்பாராத ஒரு பண வரவை பெறக்கூடியவர்களுக்கு பொருந்தும். சிலருக்கு வந்து கரெக்டாக கச்சிதமாக இருப்பாங்க, மைண்ட் செட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, அவங்க வந்து உடனே பேராசப்பட மாட்டாங்க. எப்படின்னு வச்சிங்களா, பொறுமையாக வளர்ச்சி அடையட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கு எந்த அவசரம் இல்லை, நான் பொறுமையாகவே ஜெயிக்கிறேங்க, எனக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்கிறது பொருந்தாது, ஓகேங்களா? ரொம்ப அடிபட்டு இருக்கிறவங்களுக்கும் அடிபட்டு ஏதாவது ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பொருந்தும், ஓகேங்களா? அதுதான் யாரும் சொல்லாத ரகசியம் சொல்கிற விஷயம். இது வந்து கிரக நிலைகளே ஆக்டிவேட் பண்ணுறீங்க எல்லாரோட அக்கௌண்ட்டில் போட்டு. அதே சமயம் இது பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கும் இது உதவும். சிலருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியோட 6ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றிருக்கும், 6ஆம் வீட்டு அதிபதி வலுத்து இருக்கும். இதெல்லாம் வந்து சுய ஜாதகத்துடைய நிலை, அதாவது 2, 6 தொடர்பு, அது அந்த சப்ஜெக்ட் உள்ள போக வேணாம், அது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும். பணம் வந்து தங்க மாட்டுது, பணம் வந்து விரயம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டுது. ஸோ அப்போ நம்ம மனைவி பேரில் போட்டுக்கலாம், தம்பி பேரில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் அனுப்பி உங்கள் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் உங்கள் காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதை மீறி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் எழுதிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 7 நாள் 10 நாள் கூட ஆகலாங்க, ஏன்னா நிறைய ஜாதகம் பெண்டிங்கில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் உடனே சொல்ல முடியல. உங்கள் காசை வேஸ்ட் ஆகாதீங்கன்னு எந்த உலகத்தில் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஏற்கனவே தெரியுது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, திரும்பி அதை தெரிஞ்சு என்ன எடுப்பது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்கிற வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கனாலே போதும், உங்கள் காசை வேஸ்ட் பண்ண வேணாம். சிலருக்கு வந்து ஒரு பயம் பக்கத்தில் இருக்கும், என்னதான் அடுத்து நடக்க போகுதுன்னு தெரியல, முடிவு சரியாக எடுக்க முடியலன்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க, நான் எழுதிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து பணம் அப்படின்றது மோட்டிவ் இல்லை, ஆனால் அதே சமயம் என்னோடய நேரத்தை நான் தேவையில்லாமல் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஓகேங்களா? நானும் ஒரு வேறு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ சப்ஜெக்டுக்குள்ளே வரும்,
அதிசயம் அஞ்சு அப்படி நடக்கக்கூடிய விஷயத்தில் பணம், எதிர்பாராத ஒரு பணம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு தெம்பை கொடுக்கும், கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போகாதீங்க. இந்த இடத்துல தான் நான் இப்போ இந்த புதன் சூரியன், சூரியன் செவ்வாய் தாண்டி இன்னும் கூடுதலாக பேச போகிறது ராகு அப்படின்ற மாய வலை. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் தான் இதே தான் இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், மாய வலையில் சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு இலக்கு நோட் பண்ணுங்க, அந்த இலக்குக்கு டைம் அதிகமாக வச்சுக்கிங்க. குறைவான டைமில் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. குறைவான டைமில் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறாரு, 40 வருஷம் சம்பாரித்து 10 கோடி ரூபா வச்சுருக்காரு அப்படின்னு வச்சிங்களா, நம்ம 4 வருஷத்தை கிடைச்சிருச்சுன்னா அது எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம். அப்போ என்ன பண்ணணுன்னா கம்புன்னு அமைதியாகிடணும். இல்லை ஒரு திருப்பி அந்த 10 கோடியிலேருந்து 5 கோடி வரையும் லூஸ் ஆகுதுன்னா அப்போ போதுனாலே உஷாராயிடணும், வேணாம் இதுக்கப்புறம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் பிரேக் விட்டுருங்க, எல்லாத்துக்கும் பிரேக் விட்டுட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்கள். நேற்று ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொன்னேன், திருப்பி இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ட்ராவல் பண்ணுங்கள், ஒரு ரொம்ப லாங் ட்ராவல் ஏதாவது பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சித்தர்கள் கோயிலுக்கெலாம் போங்க, சித்தர்கள் கோயிலுக்கெலாம் போங்க. இந்த சித்தர் கோயிலுக்கு எப்போ போகலான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில் சித்தர் கோயிலுக்கு எந்தெந்த சித்தர் கோயிலுக்கு போக முடியுமோ போயிட்டே இருங்க. போயிட்டு அங்கே உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஏஞ்சி கிளம்பி வருது, அங்கே போயிட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறதோ பையன் தராது. அங்கே போய் அமைதியாக இருங்க, 1 மணி நேரம் உட்காருங்க. அப்படியே அந்த கைகாலெலாம் வலி எடுக்கணும், அங்கே உட்காந்து அவ்வளோ நேரம் உட்காரணும். வலி எடுத்ததுன்னு வலி எடுக்க ஆரம்பிச்சதுனாலே ஏஞ்சிக்க முடியும், ஏதுக்கு பார்த்து கொஞ்சம் மறுத்து போகும், ஒரு மாதிரி வலிக்கும். அந்த வலியோடு ஏஞ்சிச்சு நீ நேராக வந்து கிளம்பி வாங்க, அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போங்க. இப்படியே ட்ராவல் பண்ணுங்க, பிரேக் விடுங்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்குவாங்கங்க உங்களுடைய ஒர்க் பண்ணுறவங்க, கூட இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், யாரானா இருக்கலாம். அந்த டென்ஷனை மட்டும் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க, ஓகேங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த வலி, கோபம், அந்த விஷயத்தை ஏற்றிக்கொள்ளவே ஏற்றிக்கொள்ளாதீர்கள். ஏன்னா டக்கு டக்குன்னு முடி எடுக்க வைக்கும், டக்கு டக்குன்னு முடி எடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, தோசை ஊற்றிட்டே இருக்காங்க, ஊற்றி டக்குன்னு தோசைக்கல் தோசையிலேருந்து தட்டு தட்டு எடுத்து வைக்கிறேன், வேணாம்ன்றோம் மீறி வைக்கிறாங்க. அந்த மைண்டு டக்குன்னு ஸ்டாப் ஆகாது. ஏன் கேட்டிங்கன்னா நரம்பு, மூல நரம்பு கொஞ்சம் பாதிப்பில் இருக்குது, மனசு வேகமாக வேலை செய்யலை, சரியாக கண்ணும் சரியாக தெரியல. இந்த மாதிரிலாம் வீட்டில் யாராவது உறவுகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. இதை நினச்சி சில பேர் பார்த்துக்க முடியாமல் கூட போயிருக்கலாம், அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னா கருமாவின் அடிப்படையில் அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்கள சேவ் பண்ண முடியல, அதை தாண்டி எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் அதை நினச்சி குற்ற உணர்வில் அழுதுட்டு இருக்கிறதோ வருத்தப்பட்டு இருக்கிறதோ மேலும் நிறைய துன்பமான விஷயத்தை நீங்கள் விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். சிலருக்கு வந்து அழுதா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க, அது ஒரு விதமான ஒரு திருப்தி. ஆனால் தயவுசெய்து அழுவாதீங்க அதுக்காக, ஓகேங்களா? குற்ற உணர்வும் பண்ணாதீங்க. ஐயோ என்னோடய பாட்டி, ஐயோ என்னோடய அப்பா, அண்ணன், தம்பி, சகோதரர், அம்மா, இந்த மாதிரி உறவுகள், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள சரியாக கேர் பண்ண முடியல அப்படின்னு இயங்காதீங்க. முடிஞ்சா நீங்கள் கேர் பண்ணுங்கள், பார்த்துக்குங்க, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க, ரொம்ப அதிசயப்படணும். அவங்க நாங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பையன் கோவப்பட்டுட்டே இருப்பான், கடுமையாக பேசுவான், எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து கடுமையாக பேசும், கோவப்படும். ஆனால் இந்த பொண்ணு வந்து இப்போ ரொம்ப பாசமாக இருக்குது, இந்த பையன் வந்து இப்போ ரொம்ப பாசமாக இருக்கிறான், ரொம்ப அதிசயமாகுது அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க சொல்லணுங்க. அப்படி சொல்லும்போது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்குங்க, அள்ளி கொடுக்கும். பணமோ காசோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் நிகழக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் தான் ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்படணும்னு இருக்கும். அந்த தொந்தரவே ஏற்படாத தன்மையை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு பார்த்து அங்கே கர்மாவை வெல்றீங்க. அந்த கர்மாவை வெல்லும் போது இந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. அதுக்கு தான் இங்கே போன வீடியோலாம் சொன்னேன், இதை தான் திரும்பி சொல்கிறேன். சகோதர உறவுகளை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், நண்பர்களை கொடுக்குற நண்பர்களும் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருப்பாங்க, முடிஞ்சால் உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாதீங்க. 5000 ரூபா கொடுக்க போகிறேன், 10000 ரூபா கொடுக்க போகிறேன், 10 லட்சம் கொடுக்க போகிறேன், அதுக்காக சக்திக்கு மீறிலாம் உதவி பண்ண வேணாங்க. உதவி பண்ணுங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க, ஜாலியாக பண்ணுங்க. அந்த காசு வேணான்னு நினச்சி பண்ணுங்க, ஓகேங்களா? வேணான்னு நினச்சி பண்ணுங்க, அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. ஒரு சிலவங்க காசு கொடு வாங்கிட்டு திரும்பி ரெண்டாவது கேட்குறாங்கன்னா கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை.
ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பேச போகிற விஷயமே உங்களுடைய அம்மா, உங்களுடைய அப்பா, உங்களுடைய பாட்டி, தாத்தா, சகோதரி, சகோதரிகள், சகோதர உறவுகள், உங்கள் கூடவே ரொம்ப விசுவாசமாக இருக்கிற நண்பர்கள், இவங்களை எல்லாருமே நல்லா பார்த்துங்க. இதில் முக்கியமாக சொல்கிறது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கேர் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க, உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு பதிலுக்கு பதிலடி கொடுக்கணும் வார்த்தையால் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டீங்க, இது வரைக்கும் கொடுத்துட்டீங்க, விடுங்க பரவாயில்ல, இனிமே கொடுக்காதீங்க, அந்த வார்த்தையை கொடுக்காதீங்க. அவங்க ஆச்சரிய பண்ணோம், இந்த பிரபஞ்சம் ஆச்சரிய பண்ணோம், நவகிரகங்களும் நல்லதை உங்களுக்கு செய்யணும். இதுக்கு இது இதுதாங்க பரிகாரம். நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே முக்கியமானதாங்க. இது ஒன்றை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதாங்க யாரும் சொல்லாத ரகசியம்னு சொல்லுவேன். செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சகோதரரை பார்த்துக்குங்க. தப்பு பண்ணுற சகோதரர் சார் தப்பு பண்ணுறாரு, மிஸ்டேக் பண்ணுறாரு, அதுக்கு வந்து திருத்தத்துக்கு பார்க்கணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஆனால் அதுக்காக பதிலடி கொடுக்கணும், அவங்கள கடுமையாக பேசணும். ரொம்ப ரொம்ப தப்பு அது. எங்கள் செவ்வாய் பலமீனமாகிடும், செவ்வாய் பலமீனம் ஆகிட்டோம், உங்களுக்கு பிபி பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சார் மூத்த சகோதரர் சனி, அவர் கடுமையாக பேசிட்டு இருக்கிறீங்க, அவர் பின்னாடி வந்து திட்டுறீங்க, சனியுடைய நிலை மாறிடும். சனி நிலை மாறிச்சனால தொழில் சரியாக லாபம் வராது, வருமானம் வராது, உங்களை படாத பாடுபடுத்தும். பாட்டி கடுமையாக பேசுகிறீங்க, இங்கே கேதுத்தோடைய தொந்தரவு ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஞானத்தை கொடுக்க மாட்டார். தாத்தாவை கடுமையாக பேசுகிறீங்க, ராகுவை தொந்தரவு கொடுப்பார். அம்மாட்ட கடுமையாக பேசுகிறீங்க, சந்திரனுடைய நிலை மாறிடும். சந்திரனுடைய நிலை மாறிடுச்சுன்னா புத்தி வேலை செய்யாது, மட்டமான ஒரு விஷயத்தில் போய் பணத்தை முதலீடு போட வச்சிடும். அப்படியே 10 கோடி ரூபா கண்ணை மூடி பார்க்குறதில்ல, எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டேன், எவ்வளோ பேருக்கு பார்த்துட்டேன், பெரிய பெரிய மல்டிமில்லியனர்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய அட்வைஸ் கொடுத்து நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் கேட்பாங்க, ஆனால் நம்ம கூட இருக்கிற ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பருக்கு சொல்லும்போது இங்கேருந்து கேட்டு பின்னாடி வந்து நான் பண்ணுறதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு தான் அட்வைஸ் கொடுக்கறது கூட ஒரு அதுக்கான சார்ஜை வாங்கிட்டு அதுக்குன்னு தகுதியான ஒரு விஷயத்த நபர்களுக்கு கொடுக்கும்போது அது வேல்யூ தெரியும். ஃப்ரீயாக ஒரு விஷயத்த சொன்னால அது வந்து நடக்காது, கிடைக்காம தன்மையை போயிடும். அதனால தான் வந்து உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது கூட சில பேருக்கு வந்து வருத்தங்கள் வரும், கோபம் வரும். இன்னும் பார்க்குறதே பெரிய விஷயம், இதில் அவருக்கு அனுப்பணுமா? இல்லைங்க, சில விஷயங்கள் பயிற்சி ஒன்று, ஒரு பயிற்சி ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்கான ஒரு சேவை செலுத்தும் போது அந்த நிலை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிரபஞ்சம் நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். கொடுத்து பழகுங்க. அதுக்காக எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், நடந்து போயிட்டுருக்கீங்க, வயசான பாட்டி எல்லாம் இருக்காங்க, ரொம்ப பசித்தாங்க, உள்ள அவங்க டிஃபன் ஏதாவது உங்களுக்கு வேணுமா பாட்டி, ஏதாவது வேணுமா தாத்தா, சொல்லிட்டு அவங்க வாங்கி வந்து கொடுங்க, டிஃபன் வாங்கி வந்து கொடுங்க, காசு ஒரு 100 ரூபா கொடுங்க, கொடுங்க, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அப்படி செய்யும்போது இந்த நிலைகள் எல்லாம் மாறும். ஆனால் இதை எதிர்பார்த்து செய்யக்கூடாதுங்க, ஏன்னா எதிர்பார்த்து செய்யும்போது இந்த நிலை எல்லாமே ஆப்போனன்ட் ரியாக்ஷன் கொஞ்சம் கொடுக்கும், அதே சமயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எந்த நன்மையும் எனக்கு வேணாம், நன்மைக்காக நான் எதுவும் செய்யலை, ஆனால் என்னுடைய கடமை என் சகோதரனை நான் நல்லா பார்த்துக்கணும், இங்கே செவ்வாய் பலமாயிடும், என்னோட மூத்த சகோதரன் நல்லா பார்த்துக்கணும், சனி பலமாயிடும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நான் கடுமையாக பேசிட்டு கோவப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டேன் அப்பாட்ட அம்மாட்ட, சூரியன் பலமாயிடும் அப்பாட்ட. அப்போ அந்த காரகத்துவம் அந்த கிரக நிலைகள் பலமாக்கிட்டிங்கனாலே எல்லா நிலைகளும் மாறிடும், எது நினச்சாலும் மாற்றிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு நல்லது நடக்கும்ன்றனால தான் நான் வந்து இவங்கள்ட்டலாம் பாசமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா ஆப்போனன்ட் ரியாக்ஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் வந்து ரொம்ப ராசி பலனுடைய நிலையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்துச்சுங்களேன், லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிலை மட்டும்தான் மாற்ற முடியும், வேறு எதுவுமே கிடையாது. 100 பேர் பண்ணுற விஷயத்த நான் பண்ணால் அது வந்து சரியாக இருக்காது, ஏன்னா நான் தனித்துவம் அப்படின்றதுக்காக இதை காமிக்கல. இதுதான் ரிசல்ட் கிடைக்கும், அவ்வளோதான், ரிசல்ட் எது கிடைக்குமோ அதை தான் நான் பேச முடியும். ரிசல்ட் கிடைக்காத விஷயத்தை பற்றி நான் உள்ளே போகவே முடியாது. எங்க விதி எழுதப்பட்டதுங்க, மாற்ற முடியாதுங்க. எங்க இப்படி யார் சொன்னாங்க? 66% தாங்க ஜாதகம், 33% மனசுங்க, 1% கடவுளுங்க. அந்த 1% மனசு கடவுள் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 33% பலம் ஆகணும். 33% பலம் ஆயிடுச்சுன்னா 66% 33% சேர்ந்துடும், 99% ஆகிடும். 1% கடவுள் உங்கள்கிட்ட என்டர் ஆகிட்ட 100% ரிசல்ட். அந்த 100% ரிசல்ட் தான் ஒரு சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, 100 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலை, எல்லாமே நடக்கும். இது தாங்க இந்த 5 அதிசயம் எல்லாமே உங்களுக்கு.
எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டு அப்படின்னு பல்வேறு விதமான வளர்ச்சி முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? புதன்கிழமை புதன்கிழமையும் ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணுங்கள், இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டு பேருக்காவது பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு பேருக்கு பண்ணுங்கள். இந்த ரெண்டு பரிகாரம் இந்த புதன்கிழமையும் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணிவிடுங்க. செவ்வாய்க்கு எப்பவுமே நாலு கால் விலங்குக்கு உணவு. நம்ம மற்ற வீடியோவில் சொன்ன பரிகாரங்களை அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்க. இந்த நிலையை நீ நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சு திருப்பி இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நடுவில் கூட நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஃபோன் வந்திருக்கோம், நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், மறந்துருப்பீங்க. மீண்டும் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது சேவை கட்டணம் செலுத்த விரும்பினால் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி செலுத்தலாம். உங்கள் விருப்பம், நான் எது யாருக்கும் யாரையும் எதையும் வற்புறுத்தக்கூடாது. விருப்பம் இருக்கிறவங்க அனுப்பலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.